ஸோ எல்லாருக்கும் வணக்கம். புஷ் ஃபயர், இது வந்து நிறைய பேர் வந்து ஃபயர் எப்படி வருது, எதனால் வருது, நிறைய பேர் கேள்விகள் இருக்குது, நிறைய பேர் கமெண்ட்ஸ்லையும் கேட்டிங்க. நிறைய பேர் இது வந்து ஒரு 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 சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா ஹேஷ்டேக் ப்ரே ஃபார் ஆஸ்திரேலியா லெவலில் இருக்குது. அண்டு இதுக்கான காரணம் என்ன, இது ஏன் ஆகுது, எதனால் ஆகுது, இதை எப்படி தடுக்கலாம், இது வந்து பரவுறதுக்கு என்ன காரணம், இதனால் எவ்வளோ பாதிப்பு அடைஞ்சிருக்கு, இதை பற்றி பேசுறதுக்கு தான் இந்த வீடியோ. புஷ்ஃபயர்னா என்னன்னு நிறைய பேர் கேள்வி இருக்கும். புஷ்ஃபயருக்கு முன்னாடி ஃபயர் இதுதான் மெயின். ஆஸ்திரேலியாவில் ஃபயர் நடந்துகிட்ருக்கு. இந்த ஃபயர் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் நீங்கள். ஒன்று புஷ்ஃபயர்னு ஒன்று சொல்லலாம், இன்னொன்று வந்து கிராஸ் ஃபயர்னு சொல்லலாம். கிராஸ் ஃபயருங்கிறது இந்த புல் மேலளவில் ரொம்ப ஸ்பீடாக சரசரசரன்னு பற்றிக்கிட்டு போயிட்டே இருக்கும். அதை வந்து ரொம்ப கட்டுப்படுத்துறது வந்து ஈஸி, பட் ஆனால் அதை பரவர ஸ்பீடு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் இன்னொன்று வந்து புஷ் ஃபயர், அதுதான் இப்போ நம்ம எல்லாருமே நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கிறது ஆஸ்திரேலியாவில். அந்த புஷ் ஃபயருக்கான மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி புஷ் ஃபயர்னாவே ரொம்ப ஆழமாக டீப்பாக ரூட்லேருந்து பயங்கரமாக பற்றி எரிகிறது. அது வந்து ரொம்ப சரசரான ரொம்ப ஸ்பீடாக பரவாது, ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் எடுத்து தான் பரவும். கிராஸ் ஃபயர்னா செகண்ட்ஸ், வினாடி கணக்கில் பரவும். இது வந்து நிமிஷ கணக்கில் தான் பரவும், ஆனால் பரவு நினச்சின்னா ரொம்ப ஆழமாக ரொம்ப ஆணித்தரமாக ரொம்ப பற்றிக்கிட்டு எரியும். இது இந்த புஷ் ஃபயர்னால தான் இப்போ பாதிப்பு நடந்துகிட்ருக்கு, கிராஸ் ஃபயர்னால அவ்வளோவா இல்லை. இது வந்து எந்த டைமில் நடக்கும், எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா மொத்தமாகவே மொத்த நாடு ஃபுல்லாகவே நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இது புஷ் ஃபயருங்கிறது. இந்த புஷ் ஃபயரில் பாதிக்கப்பட்ட 1000+ உயிரினங்கள் இருக்குது, மனித உயிர்களும் இருக்குது, மிருக உயிர்களும் இருக்குது, இன்னும் கண்ணுக்கு தெரியாத தெரிஞ்ச பல உயிரினங்களும் இருக்குது. என்னென்ன ஃபேக்டர்ஸ், எதனால் வந்து இந்த புஷ் ஃபயர் வருது, எதனால் இது உருவாகுது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்கான கேள்விக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புஷ் ஃபயர் மெயினாக வரதுக்கான முக்கிய காரணமே வந்து அதுக்கான ஒரு ஃபியூல். இது ஃபியூல்னு சொல்லக்கூடியது வந்து மண்ணெண்ணியோ பெட்ரோலோ நாங்கள் சொல்கிறது கிடையாது. ஒரு நெருப்பு உருவாகிறதுக்கான என்ன ஒரு கருவியை கூட இருக்கலாம், அது வந்து ரெண்டு கல் ஒராசி வர நெருப்பாக இருக்கலாம், இல்லை ஏற்கனவே யாராச்சும் சிகரெட் குடிச்சு போட்ட பட்ஸாக இருக்கலாம், இல்லை ரொம்ப காஞ்ச சருகுகள் ஒன்று மேலே ஒன்று காற்றுல தேஞ்சி அதனால் உருவாகிற நெருப்பாக இருக்கலாம், இல்லை காற்றுல இருக்கிற ரொம்ப அந்த ஈர பசியே இல்லாமல் ரொம்ப ட்ரைனஸ் அதனால் வரதாக கூட இருக்கலாம். நிறைய பேர் இப்போ நம்ம ஊரில் நம்ம இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, வீட்டை விட்டு வெளியே வந்தால் வேர்த்து உடம்பு ஃபுல்லாக ஸ்கின் ஃபுல்லாக பிசு பிசுப்பு வரும். அந்த பிசு பிசுப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ஹியூமிடிட்டி, அது வந்து காற்றில் இருக்கிற அந்த ஈரப்பசத்தினால வர்றது. அந்த மாதிரியான ஒரு ஈரப்பசம் இருந்தாலும் அதுலேயும் அந்த ஹைட்ரஜன் அந்த அது வாட்டர் கண்டென்ட் தானே, அது H2O ஹைட்ரஜன் டை ஆக்சைடு. ஸோ அதில் இருக்கிற அந்த ஆக்சிஜன் மாலிகுலை எடுத்து அந்த ஆக்சிஜன் மூலியமாகவும் இது பேர்ன் ஆகுது, ப்ளஸ் காற்றுல இருக்கிற ஆக்சிஜன் மூலியமாகவும் பேர்ன் ஆகுது. இதில் கொஞ்சம் அந்த மாய்ச்சர் ரொம்ப கம்மியாக இருந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால அந்த ட்ரைனஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா, ரொம்பவே அந்த நெருப்பை பரவுறதுக்கும் இந்த காற்றுல இருக்கிற அந்த ஆக்சிஜனை அது வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு பயங்கரமாக பரவுது. ஸோ அதனால் அதை வந்து தடுக்கிறதுங்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் இப்போ இருக்கிறது நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் இருக்கிற ஃபியூல் வந்து பார்த்திங்கன்னா, பல தரப்பான ஃபியூல்ஸ் வந்து இதில் வந்து பத்திக்கிறதுக்கான காரணமாக இருக்குது. ட்ரை ஃபியூல் இருக்குது, டேம்ப் ஃபியூல் இருக்குது, வெட் ஃபியூல் இருக்குது. இது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைனாக காஞ்ச ஒரு ஃபியூல், காஞ்ச ஒரு எரிவாயினால் எரிகிறது. அப்புறம் கொஞ்சம் ஈரப்பசப்பசப்பு உள்ளது ஒன்று வந்து கொஞ்சம் லேட்டாக எடுத்து எரியும், கொஞ்சம் ஈரப்பசம் நிறையா இருக்குது லிக்விட் ஃபைடாக இல்லை லிக்விடாக இருக்கிறது வந்து இன்னும் லேட் எடுத்து பற்றிட்டு எரியும். இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நெருப்பு பற்றிட்டு எரிகிற நெருப்பு அப்படியே காஞ்சி அந்த எரியறது வந்து இல்லாமல் அது ஏன் பரவுது, எதனால் பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாங்கிற ஒரு பெரிய நாடு, ஒரு சின்ன கண்டம், ஒரு சின்ன கண்டம் தான் இது ஒரு பெரிய நாடாகவே உருவாது. இது சுற்றிலும் வேறு எந்த மலைப்பகுதிகள் எல்லாமே நாட்டுக்குள்ளாலே தான் இருக்குது. ஸோ இதனால் வந்து காற்று வந்து அதில் பயங்கரமாக இருக்குது. ஸோ நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும்போது 12-15 கிலோமீட்டர் ஸ்பீடில் காற்று அந்த பக்கம் அடிச்சிச்சுன்னா, அதுவும் ஒரு ஆங்கிளாக அடிச்சிச்சுன்னா, அந்த நெருப்பை வந்து அப்படியே அந்த இடத்த விட்டு அடுத்தடுத்த இடத்துக்கு அப்படியே பரவ வைக்கும். அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கனால தான் ரொம்ப பயங்கரமாக பரவுது. 4 மில்லியன் ஹெக்டர்ஸ் லெவலில் அந்த லெவலுக்கு பரவி இருக்குது. அண்ட் இந்த 4 மில்லியன் ஹெக்டர்ஸ் பற்றிட்டு எரியுது. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன மாதம் இல்லை ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மில்லியன் ஹெக்டர்ஸ் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த கடந்த ஒரு 2 வாரமாக அதில் இருக்கிற நெருப்போடைய இன்டென்சிட்டி ரொம்ப அதிகமாகி பல 1000+ உயிரினங்கள்,
இதில் நம்ம உயிரினங்கள் சொல்கிறது பெரிய லெவலில் இருக்கிற சிங்கம் புலி அப்படின்னு நம்ம சொல்லலை, இல்லை கேங்குரு இல்லை ஈமு இதெல்லாம் பற்றி மட்டும் நம்ம சொல்லலை. சின்ன சின்ன பூச்சிகள், சின்ன சின்ன தேனிகள், சின்ன சின்ன ஈ கொசு எதுவாக வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம். இந்த 4 மில்லியன் ஹெக்டர்ஸ் வந்து எங்கே அழிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ சவுத் வேல்ஸ். ஸோ மொத்தமாகவே ஆஸ்திரேலியா வந்து சில ஸ்டேட்டாக பிரிச்சிருக்காங்க. அந்த ஸ்டேட்டில் ஒரு ஸ்டேட்டு தான் நியூ சவுத் வேல்ஸுங்கிறது ஒரு ஸ்டேட்டு, இன்னொரு ஸ்டேட்டுங்கிறது விக்டோரியா. இப்போ நியூ சவுத் வேல்ஸ் நிறைய பேருக்கு தெரியணும்னா சிட்னி இருக்கிறது தான் அந்த ஸ்டேட்டு தான் நியூ சவுத் வேல்ஸு. அண்ட் அதே நேரத்தில் விக்டோரியா, ஸோ மெல்பர்ன் இருக்கக்கூடிய ஊர் தான் ஸ்டேட்டு தான் விக்டோரியா. அந்த ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் ஹெக்டர் வந்து எரிஞ்சிருக்கு. இது இல்லாமல் மிச்ச ஸ்டேட்லலாம் எங்கேயும் எரியலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எரிக்கு, அங்கேயும் இருக்குது. குயின்ஸ்லாண்டுங்கிற ஸ்டேட்லேயும் இருக்குது, அங்கங்கே கொஞ்சம் நார்தர்ன் டெரிட்டரி, குயின்ஸ்லாண்டையும் தாண்டி போனீங்கன்னா மேலே இருக்கிறது நார்தர்ன் டெரிட்டரி. ஸோ அந்த டெரிட்டரி அந்த ஏரியா அந்த லேண்ட் ஏரியாலையும் அங்கங்கே எரிஞ்சிட்டு தான் இருக்குது. கீழே சவுத் கோஸ்ட்லேயும் ஏகப்பட்ட பாதிப்புகள் இப்போ இருக்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது வந்து சவுத் கோஸ்ட்டில் தான் நிறைய நடந்துகிட்டு இருக்குது. கொஞ்சம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் சைட் குயின்ஸ்லாண்ட்லேருந்து அப்படியே நியூ சவுத் வேல்ஸ்லேருந்து அப்படியே இந்த விக்டோரியா வரைக்கும் அப்படியே இந்த பகுதி அப்படியே எரிஞ்சிட்ருக்கு. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கிற விஷயமாக இருக்கிற விஷயமே வந்து உயிரிழப்பு தான். அதுவும் ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு நாடு வந்து பக்காவாக பிளான் பண்ணி ஏற்கனவே அந்த இடத்துல நெருப்பு வரப்போகுது, அந்த இடத்துல கண்டிப்பாக புஷ்வேர் நடக்க போகுதுங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கண்டிப்பாக கவர்மெண்ட் அலர்ட் கொடுக்கும். அந்த அலர்ட்டையும் தாண்டி அதையும் மீறி பொதுமக்கள் வந்து பாதிக்கப்படுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். மொத்தமாக ஆஸ்திரேலியாவில் உயிரிழப்புகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 உயிரிழப்புகள் இருக்குது. இது வந்து என்னென்னா நம்மள மாதிரி மனுஷங்க தான் 22 பேர் இறந்துருக்காங்க. இது உண்மையாலுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஆஸ்திரேலியன் நேட்டிவ் அனிமல்ஸ்னு சொல்லக்கூடிய ஏகப்பட்ட அனிமல்ஸ் மில்லியன்ஸ் கணக்கில் உயிரிழப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. கண்ணு முன்னாடியே நியூஸ் சேனலில் காட்டும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. கிட்டத்தட்ட கேங்குருவில் அப்படியே எரிஞ்சு போகிறதாகட்டும், இல்லை ஈமு அப்படியே எரியறதாகட்டும். இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஆஸ்திரேலியாவை ரொம்ப க்யூட்டாக பார்க்கக்கூடிய ஒரு கோலாபேர், ஸோ கோலான்னு சொல்லக்கூடியது அது ஒரு சின்ன கரடி, அது ஒரு சின்ன வகையான கரடி. அது மெயினாக பார்த்தீங்கன்னா உயிர் வாழ்கிறதே நம்ம ஊரில் இந்த தலைவலிக்கும் சளிக்கும் நம்ம யூஸ் பண்ணுற யூக்கிலிபிட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மரம் இருக்குல்ல, அந்த மரத்தில் இருக்கிற இலையாகட்டும் குச்சியாகட்டும் அதை சாப்பிட்டு தான் அது உயிரே வாழும். ஏகப்பட்ட மரங்கள்லாம் சருகாகி அது எல்லாமே ட்ரை ஆகி எரிஞ்சதுனால, ப்ளஸ் இது இல்லாமல் இது சாப்பிட்றதுக்கான வாழ்வாதாரமே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு கோலா எடுத்துக்கிட்டோம்னா கோலா வந்து உயிரிழப்புகள் வந்து என்ன, முதல்ல கோலாவே நெருப்பில் எரியுது, இன்னொன்று அது சாப்பிடக்கூடிய மரங்களும் எரிஞ்சு டீஃபாரஸ்டேஷன் ஆகிறதுனால சாப்பிட்றதுக்கான சாப்பாடு இல்லை. ஒருவேளை இன்னும் சில வருஷங்களில் யூக்கிலிப்டஸ் மரங்கள்லாம் மறுபடியும் துளுத்து வளர்ந்து வந்தாலும் அதை சாப்பிட்றதுக்கு அந்த டைம் டியூரேஷன் இருக்குல்ல, அதனால் ஏகப்பட்ட கோலா உயிரினங்கள் பாதிக்கப்படுதுங்கிறாங்க. இதெல்லாம் உண்மையாமே கேட்குறதுக்கே ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. இது வந்து ஆஸ்திரேலியா வந்து ஒரு ஒரு வந்து கிட்டத்தட்ட இந்த நாடை வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட தஞ்சம் உடைக்கிற மாதிரி தான், இந்த ஊரை நம்பி தான் நாங்கள் வாழலான்னு வந்தது. அப்படி வாழும்போது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ஏற்கனவே இங்கே வரத்துக்காக நான் பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது 2003 தான் இந்த மாதிரியான கொடூரமான விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டுட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறமேட்டு நாங்கள் வந்ததுனால இதுக்கு அப்புறமேட்டு நாங்கள் பார்க்கவே இல்லை. ஆனால் இதனால வந்து வருஷம் நடக்காமல் இருக்கானா நடந்துட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு சீசனில் ஒவ்வொரு ரீஜனில் அஃபெக்ட் ஆகிட்டு தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சவுத் கோஸ்ட் அண்டு கிட்டத்தட்ட இந்த சதர்ன் ரீஜன் அண்ட் மெல்பர்ன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஆட்டம் சீசனும் சம்மர் சீசன்லையும் பயங்கரமாக அங்கே புஷ்ஃபயர் ஆகிட்டு இருக்கும். அதே நியூ சவுத் வேல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்ப்ரிங்கும் சம்மரும், ஸோ கிட்டத்தட்ட ஸ்ப்ரிங் டைமும் சம்மர் டைம்லையும் பயங்கரமாக இங்கே புஷ்ஃபயர் ஆகிட்டு இருக்கும். நார்தர்ன் டெரிட்டரி நார்தர்ன் சைடு போயிட்டிங்கன்னா வின்டர் சீசன் ஆனாலும் அங்கேயும் புஷ்ஃபயர் நடந்துகிட்ருக்குங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும். இந்த புஷ்ஃபயர் இந்த கிராஸ் ஃபயர்லாம் எதனால் ஆகுதுங்கிறதெல்லாம் பார்த்தோம்னா ஏகப்பட்ட காரணங்கள் இருந்தாலும் மெயினான காரணம் என்ன, நம்ம நேச்சர் தான். ஸோ கிளைமேட் சேஞ்சஸ் எந்த அளவுக்கு மாறிக்கிட்டு இருக்குங்கிறத வச்சு தான் இருக்குது. இது கிளைமேட் சேஞ்சஸ் மட்டுமானா கிடையாது, நம்மளுடைய சேஞ்சஸும் இருக்குது. நம்ம எப்படிலாம் நடக்கிறோம், நம்ம எப்படிலாம் வாழ்கிறோம், நம்மளுடைய இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரே வழி என்னென்னா நம்ம வீட்டை நம்ம ப்ராப்பர்ட்டியை கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னா ட்ரையான ஸோ சாதாரண சொல்ல போனால் மரத்தில் இருந்து விழுகிற அந்த இலையெல்லாம் கரெக்டாக கூட்டி கரெக்டாக பெருக்கி கரெக்டாக பத்திரமாக அதை டிஸ்போஸ் பண்ணணும், அது முதற்கொண்டு ரொம்ப முக்கியமாக இருக்குது. இது இல்லாமல் தண்ணி, ஸோ தண்ணியோட ட்ரவுட் இங்கே பயங்கரமாக இருக்குது. அதான் சொன்னேன் தண்ணி வறட்சி, ஏற்கனவே நான் சில வீடியோலாம் இப்படி சொல்லியிருப்பேன். ஸோ ஏற்கனவே வறட்சியோட சிவியரிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சிவியரிட்டி 1 இருந்துச்சு, சிவியரிட்டி 2 December 10th இருந்துச்சு, சிவியரிட்டி 3 எப்போ வேணாலும் கால் ஃபார் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை தான் இப்போ நம்ம இருக்கிறோம். இந்த தண்ணி வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை பயங்கரமாக பெஞ்சு அதில் இருக்கிற அந்த அயான்ஸ் அதெல்லாம் சேர்ந்து மழை நல்லா பெய்யும்போது இந்த புஷ்ஃபயரை அணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு அந்த மழை பெய்தானா சுத்தமாக இல்லை, அதுதான் உண்மை.
ஸோ இந்த மழை நிறையா பெய்யணும் நாங்கள் எல்லாருமே வேண்டிக்கிறது தான். நீ இருக்கிற தண்ணியை வச்சு இந்த நெருப்பை எப்படி அணைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அந்த கேள்வியில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது யாருன்னா ஃபயர் ஃபைட்டர்ஸ். ஸோ நியூ சவுத் வேல்ஸ் மட்டும் இல்லை, எல்லா ஸ்டேட்டில் இருக்கிற ஃபயர் ஃபைட்டர்ஸ் எல்லாருமே வராங்க. ஸோ ரூரல் ஃபயர் சர்வீஸ் சொல்லக்கூடிய ஆர்எஃப்எஸ் அந்த டீம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. இது ஏன் நான் ஆர்எஃப்எஸ்ஸை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட சிட்டிக்குள்ளெல்லாம் மெயினாக அந்த சிட்டி ஏரியாவில் எரிதானா இல்லை, கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஏரியாவில் தான் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ அதோடைய ஸ்மோக் எஃபெக்ட் சிட்டி வரைக்கும் வந்து பாதிச்சு, கிட்டத்தட்ட முக்கியமான சிட்டியெல்லாம் கண்ணே தெரியாத லெவலுக்கு ஸ்மோக் எஃபெக்ட் அந்தளவுக்கு இருக்குது. ஸ்மோக் எஃபெக்ட்னு சொல்லாமல் நான் ஸ்மோக்குன்னே தான் சொல்லுவேன், நான் அந்தளவுக்கு ஸ்மாக் ஃபார்ம் ஆகிருக்கு, ஏகப்பட்ட நோய் அதனால் சைட் எஃபெக்ட்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸோடைய மெயினான விஷயம் என்னென்னா, அவங்க வந்து சும்மா ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷ் மிஷின் எடுத்துகிட்டு போய் அடிக்கிறது மட்டும் இல்லை, அவங்களுடைய உயிரியை கொடுத்து அவங்க காப்பாற்றுற மாதிரி எத்தனையோ வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இது வந்து ஃபயர் ஃபைட்டர்ஸ் மட்டும் கிடையாது, ஏற்கனவே ஃபயர் ஃபைட்டர்ஸ் ரிட்டையர் ஆனவங்க, ஃபயர் ஃபைட்டர்ஸில் வாலண்டியர்ஸாக இருக்கிறவங்க, பொது மக்களும் சேர்ந்து தான் இந்த நெருப்பை அணைக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஹெலிகாப்டர் மூலியமாகவோ இல்லை ப்ளஸ் ஜெட்டு மூலியமாகவும் ஏகப்பட்ட செடிமெண்ட்ஸ் அதுக்கான தேவையான சொல்யூஷன்ஸ் எல்லாம் உருவாக்குற மாதிரி ஸ்விம்மிங் பூலில் இருக்கிற தண்ணியை முதற்கொண்டு எடுத்துக்கொண்டு போய் ஊற்றுற மாதிரி தான் சூழ்நிலையெல்லாம் இருக்குது. ஸோ எங்கெல்லாம் தண்ணி இருக்கோ ஃபயர் ஃபைட்டர்ஸ் இந்த ஆர்எஃப்எஸ் அவங்க ஹெலிகாப்டர் மூலிமா எங்கே தண்ணி பார்த்தாலும் அவங்களால எடுத்துக்கிறதுக்கான உரிமை ஆஸ்திரேலியில் இப்போ கொடுத்துருக்கு. ஸோ எங்கேனாலும் அவங்க தண்ணி எடுத்து எங்கேனாலும் ஊற்றி அதை அணைக்கிறதுக்கான வழியை தான் பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் மிக மிக டபுள் சல்யூட் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. அவங்க சில பேர்லாம் அவங்கள உயிரை பணையை வச்சு அவங்க குடும்பத்தை விட்டு அவங்களுடைய சந்தோஷம் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் அவங்க வந்து இது போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இது இல்லாமல் சாதாரண ஒரு வயசானவங்க இருக்கிறாங்க அப்படின்னு கூட இல்லாமல் ஏகப்பட்ட வயசான வாலண்டியர்ஸ் அவங்களும் இந்த இடத்துல தருணத்தில் ஸ்டெப் எடுக்கிறாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சமையல் பண்ணி கொடுக்குறதாகட்டும் இல்லை வீடு இழந்தவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதாகட்டும் மெடிக்கல் கேம்ப்பு ஏகப்பட்ட ஃபர்ஸ்ட் எய்டு ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது இவ்வளோ நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும்போது இந்த அளவுக்கு தண்ணி பஞ்சம் இருக்கிற நேரத்தில் ஏகப்பட்ட ஃபயர் எரிஞ்சு ஏற்கனவே ஸ்மோக் இருக்கிற இடத்துல எதுக்கிடா உங்களுக்கு 2020 நியூ இயர் செலிப்ரேஷன் ஃபயர் ஒர்க்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்கான பல காரணங்கள் இருக்குது. ஒன்று, ஆஸ்திரேலியாங்கிறது ஒரு நாடுங்கிறது நீங்கள் பார்க்கணும். ஸோ ஏகப்பட்ட நாடுகளுடைய மத்தியில் ஆஸ்திரேலியாவுக்குன்னு ஒரு தனித்துவமும் இருக்குது, இருக்க தான் செய்யுது. அந்த தனித்துவத்தை அவங்க காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்கணும். அதை காப்பாற்றுறதுக்கான பிரதிபலிப்பு அவங்களுடைய ஸ்டேட்டஸ் அண்ட் இமேஜை அவங்க கீப்பப் பண்ணி தான் ஆகணும். இது வந்து இது மட்டுமானா கிடையாது, ஏகப்பட்ட பொதுமக்களுடைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. அண்ட் ஏகப்பட்ட இது வந்து அரசியல் விதமாகவோ இல்லை எந்த விதமாகவும் போக விரும்பலை. பட் அதே நேரத்தில் நான் சொல்லிக்கிற வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, இன்றைக்கி இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த ஃபயர் ஒர்க்ஸ் வந்து நாங்கள்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு நடந்துச்சான்னா இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் கட்டதாக பண்ணியிருக்காங்க. உண்மையாமே அவ்வளோ நெருப்பியும் அவ்வளோ இதையும் கையில் வச்சு கம்மி மத்த வச்சு பற்ற வைப்பாங்கன்னா கிடையாது, எல்லாமே கம்ப்யூட்டர் மூலியமாக ஆப்ரேட் பண்ணது. ஒவ்வொரு பட்டாசை வெடிக்கிறதுக்கும் ஒவ்வொரு பிளாஸ்ட் அந்த ஃபயர் ஒர்க்ஸ் வெடிக்கிறதுக்கும் ஒவ்வொன்றும் கம்ப்யூட்டர் மூலிமா ஆப்ரேட் பண்ணுறதுனால அந்த டைம் டியூரேஷன் அந்த ஸ்மோக்கு கிளியர் ஆகிறதுக்கும் ஏகப்பட்ட டைமிங்லாம் கொடுத்து தான் அவங்க பண்ணாங்க. ஸோ அந்த விஷயத்தில் கவர்மெண்ட்டும் சரி பொதுமக்களும் சரி எல்லாருமே சப்போர்ட்டாக இருந்துச்சு, பேச்சுவார்த்தைகள் தான் நடந்துகிட்டு தான் இருந்துச்சு, இது உண்மையாலுமே தேவையா இல்லையான்னு. அந்த சூழ்நிலை கண்டிப்பாக இதை வந்து கண்டிப்பாக செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுக்கான காரணம் என்னென்னா, இது வந்து ப்ரெஸ்டீஜ் இஷ்யூன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை மிச்ச நாடுகள் மத்தியில் ஆஸ்திரேலியா சிட்னியோட ஃபயர் ஒர்க்ஸ் ரொம்ப முக்கியம்னு நீங்கள் எடுத்துட்டாலும் சரி இல்லை இருக்கிற நாட்டில் இருக்கிற மிச்ச குழந்தைகள் சில சின்ன சின்ன சந்தோஷங்கள் மாதிரி இது ஒரு சந்தோஷம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இது வந்து மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அண்ட் மிச்சவங்கள்லாம் சேர்ந்து முடிவெடுத்த ஒரு விஷயம் தான் இது. ஸோ கவர்மெண்ட் எடுத்த முடிவு என்றைக்குமே பல விஷயத்தையும் கருத்தில் வச்சு தான் எடுத்திருக்காங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏற்கனவே இந்த ட்ரவுட்டு சொல்லிகிட்டு இருந்தேன்ல, நான் தண்ணியோட வறட்சி சிவியரிட்டி டூவில், இந்த சிவியரிட்டி டூவில் முக்கியமான ஒரு லா என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தண்ணி ஹோஸ் பைப்பில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கார் கழுவுறதா இருந்தாலும் சரி நீங்கள் வீட்டையே கழுவுறதா இருந்தாலும் சரி ஒரு பக்கெட் தண்ணியில் மட்டும்தான் நீங்கள் கழுவி ஆகணும். ஏகப்பட தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதே நேரத்தில் இந்த புஷ்ஃபயர் நடந்துகிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில் இந்த கேம்பிங் போகிறவங்க பிக்னிக் போகிறவங்க ஓப்பன் பிக்னிக் பார்க்கில் உக்காந்து பார்பிக்யூ சொல்லக்கூடிய இந்த கிரில் பண்ணி இல்லை குக் பண்ணி சாப்பிட்றதுக்காக பண்ணுறவங்கள்லாம் கண்டிப்பாக பண்ணக்கூடாதுன்னு இருக்காங்க. ஓப்பன் ஃப்ளேம் எங்கேயுமே இருக்கக்கூடாதுன்னு கம்ப்ளீட்டாக கிட்டத்தட்ட பேன் பண்ணியிருக்காங்க. நியூ சவுத் வேல்ஸில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஃபயர் கம்ப்ளீட்டாகவே பேன் பண்ணியிருக்காங்க. இது எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை பக்கத்தில் இருக்கிற நெருப்போ இல்லை துணியிலையோ இல்லை இலையிலையோ எங்கே வேணாலும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையும் பாதிப்பு வரக்கூடிய
சூழ்நிலை உருவாயிடுமேங்கிறது தான் ஒரு பயம். அண்ட் ஏற்கனவே இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இருக்கிற ஃபயர் ஃபைட்டர்ஸே பத்தாமல் வாலண்டியர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற சூழ்நிலையில் நம்ம ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் மத்தியில் நம்ம எக்ஸ்ட்ரா மேற்கொண்டும் பிரச்சனை பண்ணிடக்கூடாதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பாக ஏகப்பட்ட ஃபாரின் ஆர்கனைசேஷன் கார்ப்பரேட்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட பேருக்கு டொனேஷன் மூலியமாகவும் நிறையா பண்ணுறாங்க. ஒருவேளை உங்களுக்கு யாருக்காக பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அதுக்கான லிங்க் நான் கொடுக்குறேன், கவர்மெண்ட்டோடைய லிங்க்ஸு கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். அண்டு கண்டிப்பாக ஆஸ்திரேலியாவுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க எங்களோட சேர்ந்து. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். வணக்கம்.